சயின்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம வந்து விவசாயத்தை பத்தி இன்னைக்கு வந்து ஒரு பருத்தி பண்ணி வச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் மறுசுழற்சி முறையில பருத்தி எடுக்கிறாரு. நானும் ரொம்ப நாளா இது அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவர் இன்னைக்குதான் அவர் மீட் பண்ண முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட எப்படி இந்த பருத்தி மறுசுழற்சி முறையில எப்படி எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், அது லாபகரமா இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். நீங்க இந்த பருத்தி இது நட்ட பருத்தி மாதிரி தெரியல, அதனால எப்படி வந்து பருத்தி? அதாவது இந்த பருத்தி வந்து நான் வந்து ஒரு 2-3 ஆண்டாக பயிர் வச்சுட்டு வரேன். இது முதல் ஆண்டு வைக்கும் போது ஓரம் வரப்போரமா ஒரு செடி வந்து மாடு மேய்ஞ்சிடுச்சு. அந்த செடி வந்து மறுபடியும் துளுப்பு வந்து காய் வர ஆரம்பிச்சது. அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த பருத்தியை வந்து கட் பண்ணுறதுக்கு தான் விட்றோம். செடியை வேரோட புணுங்கிறதுலாம் இல்லை, கட் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது ஈல்டு, அதாவது முதல்ல பருத்தி எடுத்துருவோம். இந்த பருத்திக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு 20,000 செலவு பண்ணுவோம். 20,000 செலவு பண்ணி பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அடுத்தது கட் பண்ணிவிடும். செடி ஃபுல்லாக எப்படி பூஞ்செடியெலாம் கட் பண்ணி விட்றாங்களோ அதுக்குள்ள கட் பண்ணிவிடுவோம். அதை பாருங்கள், செடியை வந்து கட் பண்ணி தான் விட்டுருக்கேன். இது வந்து புதுசு இல்லை. இதை பாருங்கள், இதை இருக்கு பாருங்க, ஏற்கனவே இருந்த கட்டைங்க. ஆமாம், இது வந்து அதுக்கப்புறம் துளுத்து வந்தது. இப்போ நீ இப்போ ஃபஸ்ட்டு வித நட்டு வர பற்றி எவ்வளோ நல்ல பருத்தி, இது எவ்வளோ நல்ல பருத்தி? இது வந்து இப்போ முதல் முறையாக வேற நட்டாக குறைஞ்சது 5.5 மாதம் அளவு அது பருத்தி வந்து வெடிக்கிறதுக்கு. இப்போ வந்து இது வந்து 40-45 நாளுக்குள்ள பருத்தி வெடிக்க ஆரம்பிக்குது. இது பாருங்க, இதை ஒன்று வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்க, இதை வெடிக்க ஆரம்பிக்குது. இது வந்து நமக்கு 65-70 நாளுக்குள்ள ரெண்டாவது வந்து இது அறுவடை ஆகிடும். என்ன ஒன்று, இது செலவு வந்து முதல் வந்து ஒரு ஏக்கருக்கு 20,000 செலவு பண்ணுறோன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 2,000-3 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகுது. அதிகமாக உரம் போட வேண்டியதில்லை, களையெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. களையெல்லாம் இப்போ அதிகம் வரது கிடையாது, எதுவும் கிடையாது. மறுபடியும் நாங்கள் வந்து லேசாக தான் உரம் போடுறோம். ஒரு மூட்டை எடுத்து ஒரு ஏக்கருக்கு போட்டால் போதும், அந்த ஒரு ஏக்கர் உரத்துலேயே ஒரு 2 டைம் மருந்து அடிச்சிருக்கோம். ஒரு 2,000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருக்கோம். ஒரு 1,000 ரூபாய் சொத்து எதனா போடுதா, காய் எதனா? அதாவது முதல் ஈல்டில் வந்து சொத்த கம்மியாக இருக்குது. சொத்தை வந்து இப்போ ரெண்டாவது ஈல்டு வரும்போது எங்கேயோ ஒன்று இருக்குது. இது வந்து அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தெரில. இதை பாருங்கள், மருந்து எடுத்துருவேன். ஏதோ ஒரு செடியில் அது இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது. புதுசாக நட்டுக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆண்டு வந்து இந்த டைமில் நடுறவங்களுக்கு சொத்தை வருது. நாங்கள் வந்து புரட்டாசியில் நட்டோம். இப்போ வந்து மாசி பட்டம் நடுறாங்க. மாசி பட்டத்தில் நட்டவங்களுக்கு கேட்டாக்கா சொத்தை வருது. 4-5 மருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் 2 மருந்து தான் அடிச்சிருக்கோம். இது எங்களுக்கு இப்போ உடனே பருத்தி வர ஆரம்பிக்குது. இன்னொரு பார்த்துருக்கீங்களா, இப்போ எடுக்கிறது எடுத்துனுக்கிறீங்களா இல்லை? இல்லை, இப்போ அங்கங்கே ஒன்று இருக்கு. ஒரு மூட்டை எடுத்திருக்கோம். இனிமேல் இன்னொரு 10 நாள் போனால் இது வந்து தண்ணி அடிச்சிட்டு வரோம். கொஞ்சம் வதம் கொடுத்த உடனே காய் நிறைய வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பருத்தி நமக்கு வந்து வந்துடும். சரிங்கய்யா, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளஞ்செடியில் வந்து நோய் தாக்கம் ஏன்னா இருக்கா? இளஞ்செடியில் வந்து அசம்பு வரும். இந்த கருப்பு கலராக அசம்பு உட்காரம், இல்லை பச்சை அசம்பு இருக்கும். இப்போ இதில் வந்து அசம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அசம்புலாம் இப்போ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதில் என்ன ஒரு காரணம்னாக்கா, இந்த சப்பாத்தி பூச்சி தாக்குதல் இருக்குது. எல்லோரும் வெய்ய காலத்தில் எல்லா பயிருக்கும் வரும். அது எங்கேயோ ஒரு செடியில் லேசாக இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போதைக்கு பூச்சி தாக்குதல் தான் கொஞ்சம் இருக்குது, அது மருந்து அடித்தும் சரியாக இருக்குது ஓரளவு. அப்போ நீங்கள் இப்போ இந்த வெட்டி விடுறது உங்களுக்கு வந்து லாபகரம்? ஆமாம், இது லாபகரமாக இருக்குது. என்ன ஒன்று, செடி கொஞ்சம் இடைவெளி இருந்தாக்கா இன்னும் காற்று வசதி இருக்கும். இது நெருக்கமாக இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று கேப் இல்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சுனாக்கா காய்ப்பு நிறைய கிடைக்கும், இன்னும் அதிகமான இது ஈல்டு கிடைக்கும். இது பாருங்கள், இந்த காய் வந்து தரமாக இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து இது வந்து இளம் துளுத்து வந்தபோது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இப்போ இது திறமா இருக்குது. அதே போல் இன்னும் இருக்கிறதுக்கு அப்படி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற செடியெலாம் இன்னும் நல்லா இருக்குது. காய் வந்து காய் பிரச்சனை இல்லை, ஓரளவு நம்ம வந்து செலவும் கம்மியாக இருக்குது. பூவெலாம் நல்லா இதெல்லாம் நிறைய ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது முதல் செடி எப்படி ஈல்டு வருமோ அந்த மாதிரி நல்லா சங்க கட்டுது, பூவெலாம் நிறைய இருக்குது. இப்போது இது வந்து வெய்ய நாள்ன்றதுனால கொஞ்சம் கொட்ட ஆரம்பிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், எல்லாத்துலேயும் செடியில் காய் இருக்குது, அடி வரைக்கும் இருக்குது. அடி வரைக்கும் காய் இருக்குது. இதை பாருங்கள், எல்லா கலையிலையும் காய் இருக்குது பாருங்கள். தூத்து எல்லாமே காய் தான், எல்லாத்துலேயும் காய் இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள், எல்லா காய்ப்புலாம் எதுவும் பிரச்சனை இல்லை பாருங்கள், எல்லா செடியிலையுமே இருக்கும், ஒரு கிளை தவறாத. இப்போ இந்த செடியை வந்து அப்படியே விட்டுட்டு நீங்கள்
ஃபஸ்ட்டு நட்டு அப்படியே பருத்தி எடுத்து வெட்டாமல் இது பண்ணுறீங்களா? அப்போ வந்து செடி ஃபுல்லாக செத்துருதா என்ன? இல்லைங்க, இது வந்து நாங்கள் வந்து புரட்டாசியில் நட்டதுனால இந்த செடி வந்து எதுவும் சாவலை. இந்த தோட்டத்தில் கட் பண்ணி விட்டதுலேருந்து ஒரு ஏக்கரா நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் பிட்டு பிட்டாக இருக்காங்க அங்கே, ஒரு ஏக்கரா போட்டிருக்கேன். என்ன ஒரு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிஞ்சி மிஞ்சி போயிருந்தால் ஒரு 20-25 செடி தான் செத்துருக்கும், மீதி எதுவும் சாவலை. செடியெலாம் நல்லாயிருக்கு. சரி, நீங்கள் நிறையா இந்த உங்களுடைய பதிவு வந்து மக்கள் பார்த்து மேலும் மேலும் வந்து அவங்களும் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். அனைவரும் பயனடைதான். இது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பேனா திருவண்டியம் ஆராய்ஞ்சி பஞ்சாயத்து, நாங்கள் ஆராய்ஞ்சி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இதை பார்க்குற அனைவரும் மறுபடியும் நீங்கள் விவசாயம் பருத்தி நிறைய பேர் நடுறாங்க, இதனுடைய அனுபவம் தேவைப்படுன்றதுனால தான் நாங்கள் இந்த பதிவு போகிறோம், பதிவு பண்ணுறோம். பாருங்கள், வெட்டி விட்டதான். ஆமாம், எல்லாமே வெட்டி விட்ட செடிங்க தான், எல்லாமே ஒரு செடி தவறாது. அதாவது வீடியோகோசரெலாம் நாங்கள் பண்ணலாம், எல்லாமே வெட்டி விட்டது தான். பாருங்கள், ஒரு செடி தவறாது கட் பண்ணி விட்ட செடிங்க தான், எல்லா செடியுமே கட் பண்ணி விட்டது தான். ரெண்டே ரெண்டு குச்சி மட்டும்தான் இருக்குது, இது எல்லாமே கழிச்சு வந்தது தான். ஆமாம், எல்லாம் கலப்பு தான். அதான் இன்னும் கொஞ்சம் இடவெளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும் செடின்னா, நான் காய்ப்பு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி விவசாயத்தை வந்து ஊக்கப்படுத்துங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. பாய்.